ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்டோட குவார்ட்டர்லி ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுட்ருக்கீங்க. பட் இன்னும் நமக்கு வந்து டைம் டேபிள் என்னன்னு தெரியல இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் குவார்ட்டர்லி டைம் டேபிள் வர முன்னாடி என்ன மூணு சாப்டர்ஸை தரவு பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இந்த மூணு சாப்டர்ஸையும் தரோ பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் பற்றி கவலைப்படவே வேண்டாம், சரிங்களா? இல்லை இனிமே தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், இப்போ தான் நான் புக்கே எடுக்க போகிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க ஃபஸ்ட்டு சாப்டர் முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3-4 எக்ஸசைஸ் வரைக்குமே நமக்கு வென் டயக்ராம் அந்த மாதிரி தான் வரும், ரொம்ப ஈஸி. கே யூனியன்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து எக்ஸசைஸ் 1.1, 1.2 ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதில் ரொம்ப பெருசாக வந்து க்வெஷ்சன்ஸ் இருக்காது. பட் அந்த 1.2 ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. 1.2 செவன்த் க்வெஷன்லேருந்து 10th க்வெஷன் வரைக்கும் முக்கியமான க்வெஷ்சன், சரிங்களா? முதல்ல சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.3 அடுத்து 1.3 வந்து 7 சம்ஸ் இருக்குது. இந்த 7 சம்ஸில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், அப் டு 5th சம் வரைக்கும், 3, 4, 5 இது வரைக்கும் முக்கியமான க்வெஷ்சன்ஸ். இதிலேருந்து நமக்கு க்வெஷ்சன்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் க்வெஷ்சன்ஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் 1.4 அண்ட் இதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். 1.4 டோட்டலாக நம்ம 1.4 ஃபுல்லாகவே நமக்கு முக்கியம். மொத்தம் 5 க்வெஷ்சன் இருக்குது. இந்த 5 க்வெஷ்சனில் 5 க்வெஷ்சனுமே நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் 5 மார்க்கில், சரிங்களா? ஒரு நாளைக்கு 5 சம்ஸ். இன்னும் நமக்கு வந்து ஒரு 15 நாள் இல்லை 12 நாள் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு 60 சம்ஸ் மேலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்கிறத வந்து நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டடி பிளான்னா என்ன, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிடணும் இல்லையா? ஸோ அடுத்து 1.5 எக்ஸசைஸ். 1.5 எக்ஸசைஸ் எல்லாமே யூனியன், இன்டர்செஷன் அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வரும் இல்லையா? அது நிறைய வாட்டி நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க. மொத்தம் 11 சம்ஸ் இருக்குது. இதில் மெயினாக நீங்கள் வென் டயக்ராம் சம்ஸ் பார்க்கணும். நான் முதல்ல என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன், சரிங்களா? வென் டயக்ராம் சம்ஸ் அண்ட் ப்ரூஃப் சம்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட்டாக 1.6 வென் டயக்ராம் சம்ஸ் வரும் அண்ட் ஃபுல்லாகவே வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் தான். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். இப்படி நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாஸே ஆகிடலாம். ஏன்னா எப்படியும் கிராஃப் ஜியோமெட்ரியில் மார்க் வரும், ஒன் வேர்ட்ஸ் மார்க் வரும். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் மட்டும், இது நான் யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பாஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு கிராஃப் ஜியோமெட்ரி பாருங்கள், ஒன் வேர்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் தரவு பண்ணுங்கள். இப்போது பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பசங்க யாராவது வீக்காக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட் சாப்டரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கிராஃப் ஜியோமெட்ரி ஒன் வச்சு பார்த்தீங்கனாலே அவங்கள பாஸ் பண்ண வச்சிடலாம். இப்போ 6 லெசன் வருது குவார்ட்டர்லிக்குன்னா நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2 லெசன் 3 லெசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வச்சிங்கனாலே போதும், அவங்கள பாஸ் பண்ண வச்சிடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து சாப்டர் 2 வரலாம். சாப்டர் 2 2.1, 2.2 ஈஸி, சரிங்களா? 2.1, 2.2 ஈஸி. இது வரும் டிவிஷன்ஸ் மாதிரி வரும், ரேஷியல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் லாஸ்ட் டைமில் கூட பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. பட் அதுக்கப்புறம் வர எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் எக்ஸாம்பிளில் வந்து 2.5 எக்ஸாம்பிள், 2.5, 2.6, 2.7 இம்பார்ட்டண்ட். இது வந்து 2.2 முன்னாடி வர்றது, சரிங்களா? அண்ட் 2.2 எக்ஸசைஸில் 2.2 எக்ஸசைஸில் 3rd சம் ரிப்பீட்டட் க்வெஷ்சன், அதை நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்த எக்ஸசைஸ் என்னது, 2.3. இப்போ 2.3 எக்ஸசைஸில் வந்து டயக்ராம் வரைய சொல்ல, ஒரு நம்பர் லைன் சம் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், ரெப்ரசன் த ஃபாலோயிங் இந்த நம்பர் லைன் டு, ரூட் 3 கொடுத்துட்டு நம்பர் லைன், அது ரொம்பவே முக்கியம். எப்போவுமே அது கேட்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் க்வெஷ்சன் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், 2.3 ஃபஸ்ட் க்வெஷ்சன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு நோட் சைடில் அப்படியே எழுதிட்டே வாங்க. 2.4 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடுங்க. இது ஒன்றுமே இல்லை, நம்பர் லைனில் நம்ம வந்து பிரித்து பிரித்து எழுதுவோம் இல்லையா,
இது எல்லாருக்குமே தெரியும், ஈஸியான சம்மும் கூட, இது கஷ்டமே கிடையாது, பட் நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்து 2.5லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும், இப்போ லாஸ்ட்டாக நமக்கு வந்து 2.9 நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக மூணு எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வந்துடும். அதில் கொஞ்சம் பெரிய சம்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. 2.5ல 5th ரூட்டு 4th ரூட் கண்டுபிடிக்கிறது, சிம்பிளிஃபை பண்ணுறது எல்லாமே முக்கியமான க்வெஷ்சன்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஸ்டடி பிளானில் நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன், இன்னொரு வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டீப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% ஆஃப் மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ்க்கு நீங்கள் 1 வாரம் மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட் படிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிட்டிங்க, அப்புறம் செகண்ட் யூனிட்டும் படிச்சிட்டோம். இப்போ இந்த 2 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நமக்கு டென்ஷன் ஆகும். ஸோ எப்போவுமே ஈஸியான சாப்டர்ஸ் ஃபஸ்ட் எடுங்க, கம்மியான டைம்குள்ளே முடிச்சிருங்க. அப்போ தான் கஷ்டமான சாப்டர்ஸ்க்கு டைம் இருக்கும், அண்ட் அது படிச்சுட்டு இதை ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் பற்றி ஓரளவுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? அடுத்து 3rd சாப்டர் பார்க்கலாம், அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா வந்து 10th க்கும் சரி 9th க்கும் சரி அதை ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு சாப்டர், சரிங்களா? இப்போ 3.1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும்தான், கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் பண்ண சொல்கிறது, மொத்தம் 12 சம் இருக்குது, பட் அதில் வந்து எல்லாமே 1 வேர்ட்ஸ் மாதிரி தான், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றி எழுத சொல்கிறது. ஸோ அது வந்து கஷ்டமாகவே இருக்காது, அது நீங்கள் பார்க்கணும். அடுத்து 3.2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம். எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறதா, அதில் வந்து நீங்கள் ஃபார்முலா வச்சு பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இது ரெண்டும் ஈஸியான எக்ஸசைஸ், முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 3.3யும் 3.2யும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவனே ஃபேக்டர்னு கொடுத்துருவான், இது ஃபேக்டரா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணும். அப்போ கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், ஈக்குவல் டு 0 வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபார்முலாவுமே வராது, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வரவே செய்யாது. நான் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டோட ஃபார்முலாஸ்லாம் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சேனலில் தேடினாலே தெரியும். இல்லை 9th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் சிபா மேக்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்லேருந்தா முக்கியம் 3.4ஓட ஐடென்டிட்டிஸ் முதல்ல நம்ம படிச்சிடணும். a+b2 இருக்கட்டும், a+b+c2 இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம படிச்சிடணும். அண்ட் 3.4ல 5th கொஷின்லேருந்து 14th கொஷின் வரைக்கும் முக்கியம், புரியுதுங்களா? 5th கொஷின்லேருந்து 14th கொஷின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற கேட்டகரியில் வர க்வெஷ்சன்ஸ். அடுத்தது எக்ஸசைஸ் 3.5ல் ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ ஃபேக்டரைசேஷன் இதில் எப்படி இருக்கும்னா, காமன் ஃபேக்டரை நம்ம வெளியே எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நார்மலாக இப்போது சொல்லுவோம் இல்லையா, 2 இதில் காமனாக இருக்குன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 3.6லையும் ஃபேக்டரைசேஷன் தான். பட் இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள், x2+4x+4 கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராடக்டை பிரித்து சம்மை வந்து கண்டுபிடிக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் தேடுவோம். ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன் வருதுன்னா, ரூட்டுக்கு எங்கே ப்ளஸ் வரணும், எது மைனஸ் வரணும் அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3.6ல் 3 சம் இருக்குது வித் சப் டிவிஷன்ஸ், 3 இம்பார்ட்டண்ட், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் 3.7ல் நமக்கு சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று இருக்கும், அதுதான் முக்கியமான டாபிக். சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், இங்கே நம்பர்ஸ் எழுதிட்டு டிவைட் பண்ணிட்டு எழுதுவோம். ஸோ அதில் 6 சம் இருக்குது, அதில் வந்து கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நார்மல் டிவிஷனும் நமக்கு கேட்டிருப்பாங்க, கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர்னா நார்மல் மெத்தட், சிந்தட்டிக் டிவிஷன்னா க்வெஷ்சன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் மறுபடியும் எக்ஸசைஸ் 3.8 ஃபேக்டரைசேஷன் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.9
3.9 வந்து ஜிசிடி சம்ஸ். ஜிசிடி சம்ஸ் வந்து 2 மார்க்கில் தான் கேட்பாங்க, 5 மார்க்கில் ரொம்ப ரேர் கேட்குறது. ஈஸியான எக்ஸசைஸ், ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்ட்டு. 11, 12, 13 பற்றி பார்க்கலாம். 3.11 வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், 12 வந்து எலிமினேஷன், 13 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் எலிமினேஷன்லேயே எங்களுக்கு செஞ்சு காமிங்கன்னு, பட் அப்படி செய்யக்கூடாது. அவங்க என்ன மெத்தட் கேட்குறாங்களோ அதில் தான் நம்ம சால்வ் பண்ணும். ஸோ இந்த 3 டேர்மும் வந்து இந்த 3 எக்ஸசைஸும் இம்பார்ட்டண்ட், ஸ்கிப் பண்ணக்கூடாது. கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதில் சின்ன சின்ன சம்ஸ் வரும், அதை மட்டுமாவது பார்க்கணும். அண்ட் இதுலேயே வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் வரும், அதுவும் முக்கியம்தான். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம 3.14 வந்து வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ். நம்ம எலிமினேஷன் மெத்தட் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒரு 6 சம் இருக்குது, அந்த சம்ஸ் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நான் எல்லாத்தோட எக்ஸசைஸு என்னென்ன ஸ்கிப் பண்ணக்கூடாது, என்னென்ன டாபிக்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். டெய்லி 5 சம்ஸ், 5 மார்க்லையும் 2 மார்க்லையும் 5 சம், இது மட்டும் நீங்கள் செய்யுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ப்ளஸ் 1 வேர்ட்ஸ், 1 வேர்ட்ஸ் வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ஆல்ரெடி படித்த 1 வேர்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா? 3rd சாப்டர் வரைக்கும் முடித்தவங்க தாராளமாக 4th சாப்டர் போகலாம். ஒரு சில ஸ்கூலில் 5th சாப்டர் எடுத்திருக்காங்க, ஒரு சில ஸ்கூலில் எடுக்கல. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ்க்கு நான் வந்து ஐடியா கொடுத்துட்றேன். டெய்லி 5 5 மார்க்ஸ், 5 2 மார்க்ஸ். ஸோ 35 மார்க்ஸ் டெய்லி, 25 + 10, 35 மார்க்குக்கு டெய்லி டெஸ்ட்டாக எழுதுங்க. டெஸ்ட்டு மட்டும் எழுதுங்க, ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டெஸ்ட்டு மட்டும் தான் எழுத போகிறீங்க, சரிங்களா? டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரிப்பீட்டடாக நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, கரெக்ஷன் பண்ணுங்கள், தப்பு இருக்கிறத மாற்றி எழுதுங்க. அண்ட் டெஸ்ட் எழுதும் போது இந்த 5 மார்க்கு, இந்த 5 க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரே எக்ஸசைஸ்லேருந்து எடுக்கக்கூடாது. 2 எக்ஸசைஸ் படிங்க, 2 எக்ஸசைஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எடுங்க. ஏன்னா இதுவுமே ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டாங்க, ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு தெரியுது, ஆனால் எக்ஸாமில் எழுதும் போது எனக்கு வந்து அட்டென்ட் பண்ண முடியல, க்வெஷ்சன் பார்த்த மாதிரியே இல்லைன்றாங்க. அது என்ன விஷயம்னா, நம்ம ஒரு எக்ஸசைஸ் மட்டும் படிப்போம், ஒரு எக்ஸசைஸை டெஸ்ட் எழுதும் போது இந்த மெத்தட் தான் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எலிமினேஷன் மெத்தட் எடுத்தோன்னா இதுதான் வரும்னு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் ஒரு 2 எக்ஸசைஸ் வந்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு 2-3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வரும். அப்போ எந்த க்வெஸ்சனுக்கு எந்த ஆன்சர் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும், இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. அடுத்தது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது கிளாஸ் ஒர்க் நோட் பக்கத்தில் வைக்காதீங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுத பாருங்கள். ஈவினிங் 1.5 ஹவர் கண்டிப்பாக மேக்ஸ்ன்னு ஒதுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸ் சோஷியலுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக மேக்ஸுக்கு 1.5 ஹவர், அண்ட் காலையில் முடித்து கண்டிப்பாக படிங்க. எந்த சப்ஜெக்டும் காலையில் முடித்து படிக்கிற ஹேபிட்டாக கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணுன்றத சொல்லிட்டேன். எனி 5 க்வெஸ்சன்ஸ் இப்போ எனக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், டெய்லி சம்ஸ் கொடுக்குறதுக்கு. ஆல்ரெடி 9th-க்கும் 10th-க்கும் நான் கொடுத்துட்ருந்தேன், பட் நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்கூல் ஒர்க்கே முடிக்க முடியல, நீங்களும் ஒர்க் தரீங்கன்னு சொன்னனால தான் அது ஸ்டாப் பண்ணோம், இல்லையா? ஸோ குவார்ட்டர்லி வரைக்கும் நான் தரலான்னு இருக்கேன், மேபி பார்க்கலாம். என்னென்ன 5 சம்ஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து குவார்ட்டர்லி வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நானும் தரேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸுக்கு வந்து 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமே வந்துடும். ஆல்ரெடி 1st லெசனுக்கும் 2nd லெசனுக்கும் நான் 1 வாரம் தான் டைம் கொடுத்தேன். ஸோ 3rd லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த 1 லெசனுக்கு மட்டும் 1 வீக், ஏன்னா 3rd லெசன்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதில் கிராஃபும் வந்துடுது, இல்லையா? ஸோ அதனால் 3rd லெசன் வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற 4th லெசன் ஒரு சில ஸ்கூலில் இருக்குது, நமக்கு இன்னும் போர்ஷன்ஸ் தெளிவாக வரல, வந்த பிறகு நான் கிளியராக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த 4th லெசன் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, ஃப்ரீ டைம் எப்போல்லாம் இருக்கோ அது அப்போது வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், முதல்ல படிக்க ஆரம்பிங்க. இந்த நான் சொன்ன மெத்தட் டெய்லி 5 சம்ஸ், 5 மார்க், 5 2 மார்க்கை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக டைம் டேபிளும் போர்ஷன்ஸும் கன்ஃபார்மாக வந்த பிறகு, இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கன்ஃபார்மாக வந்த பிறகு நான் கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்கள்கிட்ட வந்து யூனிட் டெஸ்ட் 2 கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் இருக்க சம்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதே மாதிரி தான் வரும். சிபிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், தெரியலன்னா அதை மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க பாருங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.